வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்றார் ஆளுநர். ஏன்னா கொஞ்ச நாளாகவே ஆளுநர் முதலமைச்சர் போய் சந்திக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை கேட்டு சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து பல மாற்றங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய ஒரு குழுவை அண்மையில் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் அறிவித்தாங்க. அப்போவே அப்போது இருந்த பொன்முடி அவர்கள் இதில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்க வேண்டும்? ஏன் அப்படின்னா, ஏற்கனவே துணைவேந்தர் எப்படி நியமிப்பாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு பேர் லிஸ்ட்டை கொடுப்பாங்க, அதில் ஏதோ ஒன்றை வந்து ஆளுநர் செலக்ட் பண்ணுவார். இதுதான் நடைமுறை. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் ஏன்னா புதுமையை விரும்புபவர், அவர் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா துணைவேந்தர் நியமனத்தில் வந்து அவரே இன்வால்வ் ஆகிறார். குறிப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இந்த மூணில் வந்து காலியாகிறது. கோவை பல்கலைக்கழகத்தில் மூணில் வந்து துணைவேந்தர் நியமனம் காலியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ஒரு யூஜிசி உறுப்பினர், அப்புறம் திமுக அதாவது கவர்மெண்ட் சார்பில் ஒருத்தர், இப்போ ஆளுநர், இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னாங்க. அதை ரொம்ப இவங்க அப்செட் பண்ணாங்க தமிழக அரசு. ஆளுநரை அதாவது துணைவேந்தரை நியமிப்பதில் அரசாங்கம்தான் முன்னிலையில் இருக்குமே ஒழிய ஆளுநர் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த போட்ட உத்தரவை திடீர்னு ஆளுநர் திரும்ப வாங்கிட்டார். அதுக்கு அவர் சொல்கிற இப்போ காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொன்னிச்சு, இப்போ ஒரு நல்லுறவு இருக்கணும், பல மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற உயரிய நோக்கத்துடன் இதை எடுக்கிறேன், தகுதி வாய்ந்தவர்களை இதில் நியமியுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ்வளவு நாள் இல்லாமல் இதை வெளியில் டக்குன்னு பின்வாங்கிறதுக்கான காரணம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்குள்ள ஒரு சுமூக உறவு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றம் வந்து முதலமைச்சரை பாருங்கள், பார்த்து பேசுங்கன்னா பார்த்து பேசுகிறாரு. அதற்கப்புறம் இப்போ என்ன சிக்கல் வரும், அடுத்த ஹியரிங் வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி முதலமைச்சர் நான் வந்து பார்க்க சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன், ஆனால் பல விஷயங்களுக்கு இன்னும் ஒப்புதலே கொடுக்கல, குறிப்பாக அந்த முன்னாள் அமைச்சர்கள், அதுதான் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது இப்போ துணைவேந்தர்கள் நியமனம் இதற்கெல்லாம் சரியாக கொடுக்கல. அண்மையில் திருச்சியில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தார், அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய துணைவேந்தர் தான் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அது சும்மா அந்த பிளாஸ்டிக் சேர்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து சின்ன அரங்கலை நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறையா இருக்குது. பிஜேபி நேராக கோவப்படுறாங்க, நாங்கள் பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம்ல, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கோபம் இருக்குது. சரி, துணைவேந்தர் இவங்க நியமிச்சதுனால பேச முடியல. இன்றைக்கி காலங்காலமாக நடைபெற்று வந்த நடைமுறையை ஏன் ஆளுநர் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பேப்பரெல்லாம் விளம்பரம் கொடுங்க, தகுதி வாய்ந்தவர்கள் லிஸ்டெல்லாம் நிறையா வரும், அதில் ஃபில்டர் பண்ணுங்கன்னா, இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தரமானவர்கள் வந்து இன்றைக்கி வந்து துணைவேந்தர்களாக வரணுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இதே மாதிரி தான் கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பா ஒருத்தர் வந்தார் பன்வாரிலால் புரோகித் இருக்கும்போது. அவர் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் பெரிய ஊழல், தமிழகத்தில் தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா அப்படின்னு ஐயா ராமதாஸ் கூட கேட்டார். அப்போ பெரும்பாலான கட்சிகள்லாம் கண்டிச்சது. இருந்தாலும் சூரப்பா வந்து இங்கே வந்து துணைவேந்தராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகேடுகள். இப்போ பார்த்திங்கன்னா பெரியார் இதில் வந்து ஜெகந்நாதன், அது ஒரு முறைகேடு. அப்போ இவர்களை நியமித்தது யார்? ஒரு ஒரு விஷயம் வந்து சரியாக போகணுன்னாங்க, யாரோ ஒருத்தர் கையில் இருக்கணும். ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னாகும்? ஏற்கனவே பொன்முடி அவர்கள் அவர் ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துகிறாரு, ஆளுநர் ஊட்டியில் அவர் ஒரு தனி துணைவேந்தர் மாநாடு நடத்துகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டமளிப்பு விழாவே நடக்கலை. ஏன்னு கேட்டால், இல்லைங்க, ஆளுநர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு, அவர் வராதுக்காக இவ்வளோ வெயிட்டிங்க. ஏங்க அவங்க எங்கே வரணும்? இல்லைங்க, இவர் வந்து அடுத்து ஜனாதிபதிக்கு அடி போடுறாரு, அதனால் அவங்கள வந்து மனத்தை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்லாம் இப்போ வந்துச்சா இல்லையா, உண்மையாக இல்லையாங்கிற தாண்டி பொதுவெளியில் வந்துச்சால ஏன் லேட் பண்ணுறாரு? அதற்கப்புறம் மாணவர்களுடைய இது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேக வேகமாக வந்து பாரதிதாசன் பட்டமளிப்புலாம் நடந்தது. அதுலேயே 10 பேருக்கு தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தனியாக கொடுத்துட்டாங்கன்னு அது ஒரு பிரச்சனை. இப்படி துணைவேந்தர்கள் நியமனம், நீங்கள் பாருங்களேன், துணைவேந்தர்கள் நியமனம், டிஎன்பிசி நியமனம், எல்லா நியமனத்துக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை. அப்போ நல்லாவே தெரியுது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியுது. நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஒரு குழுவில் யூஜிசி உறுப்பினராக போடுறீங்க, அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரியுறதுன்னா, நம்ம தேர்தல் ஆணையரை போடுறதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அவரே ஒரு மத்திய அமைச்சரை பண்ணுவாராம், எதிர்க்கட்சி தலைவர். அப்போ யார் வந்து தேர்தல் ஆணையர் வருவா? மோடி அவர்களுக்கு வேண்டிப்பட்டவங்க தான். அதே பாணி தான் இப்போ ஆளுநர் பண்ணுறது. இவர் ஒரு ஆளை போட்டு
அவரும் இருப்பார், முதலமைச்சர் இருப்பார்னா யார் வேண்டிப்பட்டவர் வந்து துணைவேந்தராக வருவார். சரி, நல்லவங்களை எடுங்க, மற்ற கருத்தே இல்லை. ஆனால் காலங்காலமாக ஒவ்வொருவருக்கும் இந்த வரையறை கொடுக்கப்பட்டதை மீறி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? முதலமைச்சர் ஆளுநராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மாகாணத்திலே போட்டது, சரி திமுக எழுத்ததுன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ரைட்டு திமுக எழுத்தது. ஆனால் உங்கள் அம்மாவோட கொள்கை என்ன? துணைவேந்தரை வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும்ட்டு. அதனால் இங்கே இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கிறனால சில பேர் குளிர்காயறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது, அவருடைய பட்டமளிப்பு விழா பாதிக்கக்கூடாது. இன்னொன்று, துணைவேந்தர்கள் தரமானவர்களாக வர வேண்டும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, அது ஆளுநர் போட்டாலும் இவங்க போட்டாலும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, இதில் வந்து ரொம்ப முரண்பாடு இருந்தால் படிக்கிறவருடைய மாணவர்களுடைய கல்வி கெட்டு போயிடும். இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதுக்காக நீங்கள் இறங்கி வரீங்க, இது முதலியே பண்ணியிருந்தால் சீக்கிரமாக போட்டு நிறைய விஷயம் வேகமாக நடந்திருக்கும். ஏற்கனவே ஏன் நம்ம ஆளுநரை பற்றி சொல்கிறோம்னா, ஏற்கனவே மீன்வள பல்கலைக்கழகத்துலேயும் பொறுப்பில் ஒருத்தர் இருக்கார், வெள்ளம் பாதிச்சுட்டு இருக்கும்போது அவரை போய் நீங்கள் துணைவேந்தராக்குறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், வெள்ளம் பாதிப்பில் இருக்கும்போது ஏற்கனவே பொறுப்பில் இருக்கவரை வேந்தராக்குறது முக்கியமாக. அது வெள்ளத்துக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்க, பெரிய லெவலில் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த ஃபோட்டோ வந்தால் பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்னால் என்ன வரும்? ஆளுநர் பின்வாங்கியது ஏன்? இன்னும் நிறைய பேருக்கு ஒரு இப்போ அரசியல் பிரச்சனை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஜெகநாதன் மாட்டிக்கிட்டார்ல, ஆமாம், அவரை வந்து உள்ளே வந்தார்ல, ஆமாம், அவரை வந்து இத்தனை மணி நேரம் அலைக்கழித்தீர்கள்னு அண்ணாமலை வேகமாக குரல் கொடுக்குறாரு. கவர்னர் தரப்பில் அப்படியே அமைதியாகிறாங்க. இப்போ ஒரு டீலிங் நடந்திருக்கும், இந்த மாதிரி தேவையில்லாமல் ஜெகநாதன் பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய பேர்லாம் சொல்ல போகிறாரு, தேவையில்லாமல் ஜெகநாதன் நிறைய பேரை சொல்லி யார் அவரை நியமித்தாங்க, ஏன் நியமித்தாங்க, தனியாக எப்படி ஒரு குழுவை ஒன்று போட்டார், அங்கேயே ஒரு பேரல் பல்கலைக்கழகம் மாதிரி ஒன்று எப்படி நடத்திட்டுருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய வெளியிலேருந்து டொனேஷன் வருது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார், இப்படி பல கேள்விகள் வரும். அதனால் சுமூகமாக போயிடுவோங்கிறதுக்காக அதை வந்து டக்குன்னு பின்வாங்கிட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் டக்குனு பின்வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. எது எப்படியோ உத்தரவை திரும்ப பெற்றார் ஆளுநர், ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்தது, இனிமேல் தரமானவர்களை எடுக்கணும் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். தமிழக சினிமாவிலேருந்து வேகமாக துணைவேந்தர் எடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.